என் விழியம் காண வந்த அனைவருக்கும் தமிழ் வணக்கம். நேத்து 17th May 2021 நேற்று நியூஸ் ட்ரெண்ட் ஆச்சு, சிபிஎஸ்இ போர்டு எக்ஸாம்ஸ் கேன்சல் பண்ணப்பட்டுருச்சா, கேன்சல் பண்ணப்படுமா அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ். அது ஏன் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கடைசியாக May 4th தான் வந்து சிபிஎஸ்இ எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறதா இருந்துச்சு, பட் டியூ டு கோவிட் அது வந்து போஸ்ட்போன் பண்ணப்பட்டு June 1st டெசிஷன் சொல்லப்படும் அப்படின்னு சொல்லி எக்ஸாம் டேட்டே சொல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பெரிய டைலமாலே இருந்தாங்க. 17th May நேற்று வந்து இந்தியா ஒயிட் பேரண்ட்ஸ் அசோசியேஷன் வந்து நம்ம மோடிஜிக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. அந்த லெட்டரோட சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரிகார்டிங் த அப்கமிங் 12th போர்டு எக்ஸாம்ஸ், அப்புறம் வந்து ஆல்டர்னேட் மோட் ஆஃப் அசஸ்மெண்ட், வேற என்ன பண்ணலாம் எக்ஸாமுக்கு பதிலாக அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர், ரிக்வஸ்ட் லெட்டர் மாதிரி வந்து இந்தியா ஒயிட் பேரண்ட்ஸ் அசோசியேஷன் வந்து பிஎம்க்கு அனுப்பியிருக்காங்க. அதோட சம்மரி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, COVID-19 வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பிக் நெகட்டிவ் மென்டல் இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 1.5 இயர்ஸ் வந்து டோட்டலாக வேஸ்ட் ஆயிருக்கு. இதுக்கு மேலே ஆஃப்லைன் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறது ரொம்ப ரிஸ்கி, பிகாஸ் தேர்ட் வேவ் வரதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அப்போ என்ன பண்ணலாம் மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து இன்டர்னல் அசஸ்மெண்ட்டையும் ப்ரீ போர்ட் மார்க்ஸையும் எங்களோட ப்ரீவியஸ் 11th 12th பர்ஃபார்மன்ஸையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சஜஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. காலேஜஸ் ஃபார் அட்மிஷன் வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட் லைக் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி வச்சுட்டா இட் வில் பி பெட்டர் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரோட சம்மரைஸ் லெட்டரோட சம்மரி இதுதான். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட பங்குக்கு வந்து மோடிஜி கேன்சல் 12th போர்டு எக்ஸாம்ஸ் கேன்சல் போர்டு எக்ஸாம் 2021 அப்படின்னு சொல்லி அவங்க பங்குக்கு ட்வீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் பங்குக்கு நீங்களும் ஒரு ட்வீட்டை போட்டு லெட்ஸ் வெயிட் ஃபார் த பெஸ்ட், ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். தேங்க்யூ.